வணக்கம். பிக் பாஸ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. ஸோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 வந்து எப்படி இருக்குன்னா, ஏழைக்கும் பணக்கார திமிர் பிடித்த வர்க்கத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி கூட வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா பிரதீப் அப்படின்னா தூக்கிவிட தந்தையும் இல்லை, ஏந்தி கொள்ள தாய்மடி இல்லை, என்னை நானே சிகரத்தில் வைத்தேன் அதனால் உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் வந்து இன்று பிக்பாஸ் வரைக்கும் 33 வயதுல ஒரு இளைஞர் வந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு நிறைய தடைகள், அவருக்கு தான் இந்த பிக்பாஸ்ல வந்த 18 பேர்ல ரொம்ப கம்மியான சேலரினா அவருக்கு தான். இவன் அதை அவரே சொல்லியிருப்பாரு, 2000 ரூபா சம்பளம் கொஞ்சம் போட்டு தாங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு. அண்ட் இவன் இப்ப அவருக்கு அங்க ஆடைகள் கூட வந்து தட்டுப்பாடு, சரிங்களா? அப்படியான ஒரு கஷ்டத்தின் மத்தியில வந்து, ஆனா இந்த ஷோவோட ஒரு அத்திவாரமே அவர் தான் இப்போ அப்படி அந்த ஷோவை கொண்டு போய் கொண்டிருக்காரு. அப்ப நம்மள மாதிரி ஆளுங்க, ஏழை வர்க்கம், நடுத்தர வர்க்கம் ஒரு ஷோக்குள்ள போய் அங்க கைதட்டல்கள் பாராட்டுகள் வாங்கினா பல பேருக்கு பிடிக்காது, பொறாம பொங்கும், அதான் நடக்குது. அதன் ஒரு வெளிப்பாடா வந்து கேப்டன், இந்த வீக்கோட கேப்டன் பூர்ணிமா, அவங்க பண்ண ஒரு சம்பவம், நான் வந்து லைவ்ல அதை மிஸ் பண்ணிட்டேன். சாப்பிட போன டைம் அந்த லைவ்ல அது போயிருக்கு. அப்ப நம்மளுடைய சகோதரிகள் பல பேர் அதை அனுப்பி விட்டு இருந்தாங்க, ப்ரோ இதை பற்றி பேசுங்க அப்படின்னு. அதைத்தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஐசு, பூர்ணிமா, மாயா, இந்த மூணு பேருமே பேசிக்கொண்டிருக்காங்க. யூஸ்வல் மக்களே, 4வது வீக் ஆனாலும் ஒரு குரூப் குரூப்பா மூளைகள் ஆட்கள் இருக்காங்கன்னா அங்க எதை பற்றி பேசுவாங்கன்னா பிரதீப்பை பற்றி தான் பேசுவாங்க, சரிங்களா? எந்த குரூப் இருந்தாலும் அங்க டோக்கு சப்ஜெக்ட் வந்து பிரதீப் தான். என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பூர்ணிமா கேட்கிறாங்க, அது எப்படி பிரதீப்புக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ் வந்துச்சு எப்படி அப்படின்ற மாதிரி. இதே பூர்ணிமா தான் போன லாஸ்ட் வீக்கு பிரதீபுக்கு கிளாப்ஸ் வர, அது வந்து சர்க்காசம் பண்றாங்க, உண்மையா அப்படி வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு அதை ஜீரணிக்க முடியல, அது எப்படின்னு. அப்ப ஐசு வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, அவர் வந்து வெளியில ஒரு அப்பாவி மாதிரி தெரியறார் போல இருக்கு, இன்னசென்ட் மாதிரி தெரியறார் போல இருக்கு, அதனாலதான் கிளாப்ஸ் வருதாமு. எம்மா ஐசு, நீ நடிச்ச ஒரு நடிப்பு ஃபர்ஸ்ட் வீக்கு, எங்களோட சொந்தக்காரங்களுக்கு வந்து நான் பிக்பாஸ் வந்தது பிடிக்கல, அழுது கொண்டு ஒரு சீன் போட்டியே, இப்ப வந்து நிக்ஷனோட வந்து ஏதோ ட்ராமா பண்றேன், அப்ப அந்த சொந்தக்காரங்கள் பார்க்க மாட்டாங்களாமா ஐசு? சோ இவங்க வந்து சொல்றாங்க, அவர் இன்னசென்டா தெரியலாராம், இன்னசென்ட் இல்ல தெரியலாராம் நம்ம எல்லாருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, மாயா ஒரு பாயிண்ட் கிளியரா சொன்னாங்க, என்ன அப்படின்னா இந்த வீட்டிலேயே என்ன நடந்தாலும் அதை பொறுமையா, யாருக்கு பிரச்சனையா இருந்தாலும் அதை பொறுமையா தீர்த்து வைக்கிறது பிரதீப் தான், அவர்கிட்ட அந்த ஒரு பொறுமை, அந்த ஒரு இன்டெலிஜென்ட் இருக்கு. ஸோ அது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனாலே அவருக்கு அந்த சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ பூர்ணிமாக்கு இன்னும் காண்டாயிட்டு, ஏடா வெளியில இருந்து தான் சப்போர்ட் வருதுன்னு நம்ம டவுட் பட்டா, இப்போ வீட்டுக்கு உள்ளுக்குள்ள இருக்க நம்ம கூட இருக்கிறவளே வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு அவங்களால ஜீரணிக்க முடியல. அப்போ அவங்க வந்து அதை மாத்தணும் அப்படின்னு மாதிரி சொல்ல வர ஆட்கள் வந்துருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பூர்ணிமா அவர்கள், நீங்க அடுத்தவரோட வளர்ச்சி, அதுவும் பணக்காரருக்கு நீங்க ஒரு மாதிரியும் ஏழைக்கு ஒரு மாதிரியும் நீங்க வந்து வேறுபாடு பாக்குறீங்க. கேப்டன் ஆகும் முதல் நிறைய விடயங்கள் சொன்னீங்க, அதுல ஒரு துளி கூட நீங்க பண்ணல, ஃபுல்லா ஃபேவரிசம் பண்றீங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் போன்ற நம்மள மக்கள்ல இருந்து வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை உங்களால ஜீரணிக்க முடியல அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க அப்படியேதான் இருப்பீங்க, சரிங்களா? மார்க் மை வேர்ட்ஸ், பிரதீப் அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸ் 7 தமிழ் அவருடைய ரேஞ்ச் வேற, சரிங்களா? பட் நீங்க அப்ப வந்து அவருடைய படத்துக்கு ஃபர்ஸ்ட் குயில் அனுப்புவீங்க, சரிங்களா? டிக்கெட் எடுங்க, மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ எப்பயுமே பொறாமப்பட்டவர்கள் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை, பிரதீப்போட நல்ல மனசுக்கு அவர் நல்லா இருப்பார், சரிங்களா? வாழ்க்கை 5 விரல் மாதிரி, எல்லா விரலுமே ஒரே மாதிரி இருக்காது, அதே மாதிரி தான் எல்லா நாளுமே எல்லா சிச்சுவேஷனுமே ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். அதுவும் பிரதீப் போன்ற நல்ல மனிதர்களை கடவுள் கைவிட மாட்டார், மனமுள்ள மனிதன் விழுந்ததா சரித்திரமே இல்லை, சரிங்களா? என் கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பார்த்தது எங்களுக்கு நன்றி, வணக்கம்.